வணக்கம், நான் தான் உங்கள் பிளாக்லாட் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த 2020 வந்து நம்ம எல்லாத்தையும் வெச்சு செய்யுது அப்படின்னு கூட வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நடக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் பாதி கொஞ்சம் நல்லது கெட்டது சேர்ந்து நடந்தால் வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் நடக்கிறது பூராமே வந்து கெட்டதாக நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வச்சிருச்சு. எனக்கு வந்து நிறையா கெட்டது நடந்துச்சு, ஆனால் அதுலேயும் மறக்க முடியாது. போன வாரம் வந்து என் லைஃப்லேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் இழந்துட்டேன். நான் வந்து ஆசாசியாக வந்து ஒரு பொமரேனியன் டாக் வந்து ரொம்ப இதாக வந்து வளர்த்திட்டு இருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்டாக போன வாரம் இறந்து போச்சு. அது வந்து ஏன்னா வந்து நான் வந்து சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. இதனால் வந்து நான் வீட்டில் வந்து ஒரு தம்பி மாதிரியோ தங்கச்சி மாதிரியோ உங்கள் வீட்டில் ஒரு ஜீவனாக நினச்சி தான் அதை வந்து வளர்த்திட்டு இருந்தோம். ஆக்சுவலாக டாக்ஸ்க்கு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸோட கனெக்ட் வந்து ரொம்பவே இருக்கும். நம்ம சோகமாக இருந்தாலும் தெரியும், நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தாலும் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நான் வளர்த்த இந்த நாய்க்குட்டிக்கு வந்து ரொம்பவே இருந்துச்சு. நான் எப்போலாம் ஹாப்பியாக இருக்கணும் என் கூட வந்து விளாடும், நான் வந்து சோகமாக இருந்தேன்னா வந்து அது என் கூட வந்து உட்காந்துக்கும், அது வந்து சாஞ்சுக்கும், தென் வந்து அழுத கூட கண்ணீர் வந்து தொடச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு என் கூட ஒரு வந்து பர்சனல் கனெக்டில் இருக்கும் அந்த டாக் வந்து. பூ வந்து என் கூட இல்லைன்றப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்து என்னோடய அம்மாவோ தங்கச்சியோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம், தாங்கிக்கவே முடியல. இறக்குற அன்னைக்கு கூட காலையில் வந்து நல்லா தான் எங்கள் கூட விளாண்டுருந்துச்சு. திடீர்னு தூங்குச்சு, பால் குடிச்சிட்டு அப்படியே அன்கான்சியஸ் போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்கு நானும் என் தங்கச்சியும் வந்து வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலாக நான் இருக்கிற இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அப்படியும் நாங்கள் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் நுழையிறப்போ 0.5 செகண்ட்ஸ் அந்த டைமில் வந்து அது வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து இவ்வளோ இதாகும் நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை. சரி தூங்குதே எந்திரிச்சோம் தான் நினச்சோம், அது அப்படியே ஒரே இதாக தூங்கிடுச்சு. இறந்து போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கேயே டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இல்லை இல்லை முடியாது, நாங்கள் வந்து எங்கள் கூடயே வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் எங்களோட தோட்டத்துலேயே வந்து இங்கே ஒரு அதை வந்து அடக்கம் பண்ணி முறையாக வந்து ஒரு இது பண்ணி இதாக பண்ணோம். ஏன்னா வந்து இத்தனை நாள் நம்ம கூடயே இருந்துச்சு, இனிமேலும் நம்ம கூடயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் வந்து நாங்கள் பண்ணோம்.